Hi friends, welcome to Star Tamil. In this video, we will talk about the election model. Election model is voting model. In this model, we will talk already the two sums. You can see the two sums. The sum is continuous. Continues will talk about the third sum. Friends, suppose you are watching this video new, you can see the two sums. First summer read panita understand panikla. Iru nabargalukkana therdalil 10% vaakkalargal vaakalikkavillai melum padivana vaakkugalil 10% vaakkugal sellada vaakkugal vetpalargalil oruvar sellum vaakkugalil 54% vaakkugal petru 1620 vaakkugal vidhyasathil vetri perugirar. Yenil therdalukkana vaakkalar pattiyalil ulla motta vaakkalargalin ennikai yaadu. So, முன்னாடி क्वेश्चनக்கு இந்த क्वेश्चनக்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா இங்க வாக்காளர் பட்டியல் அப்படிங்கற ஒரு வேர்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு இல்லீங்களா அந்த ஒரு விஷயம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க வாக்காளர் பட்டியல் அப்படினா நமக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் வாக்களிக்க தகுதியான அத்தனை பேத்தோட நேமுமே அதுல இருக்கும் இல்லீங்களா சோ அந்த வாக்காளர் பட்டியல்ல இருக்கக்கூடிய வாக்காளர்களின் எண்ணிக்கை தான் என்னன்றதை நம்ம பார்க்க போறோம் வாங்க எப்படி போறதுன்றதை பார்க்கலாம் So first வந்து பாத்தீங்க அப்படினா மொத்த வாக்காளர் அப்படி நான் ரைட் பண்ணி வச்சிருக்கேன் என்னனே தெரியாது இல்லீங்களா சோ வந்துட்டு x ன்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா சோ x இரு நபர்களுக்கான தேர்தலில் 10% வாக்காளர்கள் வாக்களிக்கவில்லை ஓகேங்களா ஃபர்ஸ்ட் லைனே பாருங்க 10% பேர் வாக்களிக்கவில்லை அப்படினு சொல்றாங்க ஓகேங்களா அப்போ x ல இருந்து 10% பேர் என்ன பண்ணல வாக்களிக்கல அப்போ நம்ம டோட்டலா கன்சிடர் பண்றது 100% கன்சிடர் பண்ணுவோம் இல்லீங்களா அப்ப 10% இல்ல அப்படிங்கும்போது எனக்கு 90% அப்ப 90/100 அப்படினு போட்டுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா மேலும் பதிவான வாக்குகளில் 10% வாக்குகள் செல்லாத வாக்கா போயிடுச்சு ஓகேங்களா அப்போ இதில இருந்து 10% வாக்கு என்ன ஆயிடுச்சு செல்லாம போயிடுச்சு அப்படிங்கறப்ப மறுபடியும் 90/100ங்கறது போடுவோம் சோ நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம் கவுண்டிங்க பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வேலிடான ஓட்ட தான் எடுத்துக்குவாங்க ஓகேங்களா இன்வாலிடான ஓட்ட எடுத்துக்க மாட்டாங்க சோ இது எல்லastypeயே என்னன்னு சொல்லிரலாம் வேலிட் ஓட் அப்படினு சொல்லிரலாம் ஓகேங்களா So valid vote and write panirkan paranga. Next on the pathinga abdina. Next step ipadam poparam. Okingla. Weight parlor galil, woruver, sellum, waka galil, aimbati non gusada with the waka gal. Okingla. Namba epumena at the kumo, ye bin render at the kumo. Okingla. Ye on the two winner no chiklam. Apo. Yang gravere, yola percentage 54. Okingla. Apo aimbati non gusada with them. Mandena panirkanga. வாக்குகள் பெற்றிருக்காங்க அப்படினு சொல்லிருக்காங்க அப்ப b ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு நாம என்ன பண்ணுவோம் 100 ல இருந்து 54 மைனஸ் பண்ணுவோம் ஓகேங்களா 100 minus 54 என்னது 46 ஓகேங்களா 46% வருது சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா 1620 வாக்குகள் வித்தியாசத்தில் வித்தியாசத்தில்னாவே நாம என்ன பண்ணுவோம் 2% மைனஸ் பண்ணுவோம் 54 minus 46 ஓகேங்களா மைனஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 8% கிடைக்கும் இல்லீங்களா சோ அப்ப இந்த 8%ங்கிறது தான் என்னது 1620 ஓகேங்களா நம்ம பார்க்க வேண்டியது 100% க்கு அது பிளேஸ் இல்ல நான் ரஃப் பண்ணிட்டு ரைட் பண்ணி காமிக்கிறேன் சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா ஈக்குவேஷன் மட்டும் ரைட் பண்ணிருக்கேன் ab அப்படிங்கறது நான் ரைட் பண்ணல 8% நம்ம என்னன்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருந்தோம் 1620 இல்லீங்களா இப்போ நமக்கு தேவையானது 100% ங்கறப்ப நான் ஆல்ரெடி ஈக்குவேஷன்ல x எடுத்துர்க்கேன் சோ அதனால y ங்கற வேரியபிள் எடுத்துக்கறேன் ஓகேங்களா இந்த y என்னவா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா வேலிட் ஓட்டா இருக்கும் இல்லீங்களா ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா கவுண்டிங்க பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே வேலிட் ஓட்ட வச்சு தான் கவுண்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லி இருக்கோம் சோ அப்ப y ங்கறது வேலிட் ஓட் அப்ப y ங்கற வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படினா இந்த பிளேஸ்ல கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிரலாம் x க்கான வேல்யூ கண்டுபிடிச்சிரலாம் இல்லீங்களா சோ இப்ப இந்த பொசிஷனுக்கு நம்ம ரைட் பண்ணிட்டோம் அப்படினாவே நம்ம என்ன பண்ணுவோம் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்குவோம் ஓகேங்களா y 8 1620 100 ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் y மட்டும் தான் நமக்கு தேவை 1620 100 8 So, fourth table ala cancel pannalam. 2 times varum. Inge 25 times varum. Second table ala pannumbodhu inge enna kedaikum 810 endradhu kedaikum. Okay, ingla. Appa meedhi irukkiradhu 810 into 25 irukku. Idhu rendiyum multiply pannom appadina 20
250ங்கிறது ஆன்சர். ஸோ அப்போ ஒய்ன்றது 20250ன்னு கண்டுபிடிச்சிருக்கோங்களா. அப்போ ஒய்ங்கிறது என்னது, வேலிட் ஓட். வேலிட் ஓட்டுங்கிற பிளேஸில் வந்து இந்த வேல்யூவை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இப்போ வேலிட் ஓட்டுக்கு வந்துட்டு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20250ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. ஸோ அப்படியே கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். எனக்கு எக்ஸ் மட்டும்தான் தேவை, இந்த வேல்யூ எல்லாம் அந்த சைடு மாற்றிக்கிறேன். ஸோ மாத்திரப்ப என்ன கிடைக்கும், கீழே இருக்க வேல்யூ இந்த சைடு வரும்போது மேலே போயிடும் இல்லைங்களா. இன்டூ 100 இன்டூ 100 அப்படின்னு சொல்லி கீழே வந்துட்டு 90 இன்ட்டு 90. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். 0க்கு 0 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சு. 9th டேபிளில் பண்ணும்போது உங்களுக்கு 20250 அப்படிங்கிறது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2250ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. இன்னொரு டைம் 9th டேபிளில் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 250ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. அப்போ ரிமைனிங் இருக்கிறது 250ம் 100ம் தான் இருக்குது. ஸோ இப்போ 100ஓட மல்டிப்பிள் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், 2 0 சேர்ந்து வரும் இல்லைங்களா, அவ்வளோதான். ஸோ இப்போ எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25000 அப்படிங்கிற ஆன்சர் ஃபைன் பண்ணியிருக்கோம். எக்ஸுன்றது என்னென்னு பார்த்தோம்னா மொத்த வாக்காளர். அப்போது கொஸ்டினில் கேட்ட மாதிரி மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா 25000 இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 4th சம் பார்ப்போம். இரு நபர்களுக்கான தேர்தலில் ஒருவர் செல்லும் வாக்குகளில் 55% பெறுகிறார். அத்தேர்தலில் 20% வாக்குகள் செல்லாத வாக்குகள். மேலும் அத்தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 7500 எனில் மற்றொரு நபர் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை யாது. ஸோ இப்போ இந்த சமம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வாக்குகளின் எண்ணிக்கை ஓகேங்களா, 7500 அப்படிங்கிற அந்த மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையை கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஸோ அதனால தான் நம்ம ரைட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், டோட்டல் ஓட் நமக்கு தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு அதை ரைட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டிலேருந்து நம்ம ரைட் பண்ணிட்டு வரலாம். டோட்டல் ஓட் அப்படிங்கிறது என்னது, 7500 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இன்வேலிட் ஓட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தேர்தலில் 20% ஓகேங்களா, வாக்குகள் வந்து செல்லாத வாக்குகள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 20%னு ரைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. வேலிட் ஓட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, வேலிட் ஓட் வந்து டோட்டலாக வந்து இவங்களோட ஓட்டு இருந்தது அப்படின்னா இன்வேலிட் ஓட்டை சப்ராக்ட் பண்ணோம்னா வேலிட் ஓட் கிடச்சிரும் இல்லைங்களா. பட் இது வந்து பர்சன்டேஜில் இருக்குது. அப்போ பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜுக்கான வேல்யூவை நம்ம ஃபைன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ 20% அப்படிங்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு 10% ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 20% கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லைங்களா. 10% அப்படிங்கிறப்ப லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி நம்ம டாட் வைப்போம். ஸோ 750 மட்டும் எனக்கு இருக்கும் இல்லைங்களா. இது வந்து எனது 10%ஓட வேல்யூ. எனக்கு வந்துட்டு 20%க்கு தேவை அப்படிங்கிறனால நான் 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 1500 கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ இதுதான் என்னது 20%க்கான வேல்யூ. அப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். 7500 - 1500 ஓகேங்களா. ஸோ ரெண்டையும் நம்ம வந்துட்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 6000 கிடைக்கும் ஓகேங்களா, 6000 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 6000 அப்படிங்கிற ஓட் வந்துட்டு ரெண்டு பேர்த்துக்குமே காமனானது இல்லைங்களா, ஏ அண்ட் பிக்கு ரெண்டு பேருக்குமே. ஸோ நம்ம இங்கேயும் ஏபின்னு எடுத்துக்கலாம், ஏபி ஓகேங்களா. கொஸ்டினில் பாருங்கள், ஒருவர் செல்லும் வாக்குகளில் 55% கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. நம்ம ஃபஸ்ட்டு ஏக்கு ரைட் பண்ணிக்கலாம். 55% சொல்லிட்டாங்க. பிக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், 100 - 55 போடுவோம் இல்லைங்களா. போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 45% அப்படின்றது கிடைக்குது. ஸோ நீங்கள் அந்த சமுக்கும் இந்த சமுக்கும் என்ன வித்தியாசன்றதை பாருங்கள். இந்த ஸ்டெப்போடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். 55% அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அதாவது ஒருத்தருக்கு சொன்னாங்க, நம்ம ஏக்கு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு கொஸ்டினோட எண்டிங்கில் பாருங்கள், எனில் மற்றொரு நபர் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை யாது. அப்போ மற்றொரு நபர் அப்படிங்கிறவர் இங்கே பியாக தான் இருக்கார் இல்லைங்களா. அப்போ இவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளின் எண்ணிக்கையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஏன்னா டோட்டல் வாக்கே நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா. அப்போ இதிலேருந்து ஈஸியாக நம்ம 45 மட்டும் ஃபைன் பண்ணால் போதுமானது, ஃபைன் பண்ணிடலாம். 45% ஃபைன் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம 50 - 5 ரைட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஏன்னா 50 - 5 45, ஈஸியாக 50% கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா. ஸோ அப்போ நம்மளோட டோட்டல் வேல்யூவிலேருந்து இந்த 50%னா எவ்வளோ, 3000 இல்லைங்களா.
ஸோ 3000, 5% அப்படிங்கிறது 300. ஓகேங்களா? இது ரெண்டையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 2700 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த 2700 அப்படிங்கிறது தான் யாரோடது? பியோடது. ஓகேங்களா? ஏவோடது கேட்டால் போடலாம், கேட்கலன்னா அவசியம் இல்லை. ஸோ இப்போ கொஸ்டினில் கேட்டது போல் மற்றொரு நபரோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.